நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வருகின்ற 7/8/2024 அன்று ஆடி பூரம், திருவாடி பூரம், ஆண்டாள் அவதரித்தது ஆடி பூர தினத்தன்று. அதை ஒட்டி, அதை சிறப்பிக்கும் வகையிலே உற்சவங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. அந்த உற்சவத்திலே அடியேனுடைய ஒரு உபன்யாசம் சமீபத்தில் ஆண்டாள் சன்னதியில் நடைபெற்றது. கற்கடே பூர்வ பல்குன்யாம் துளசி காணனோத்பவம் பாந்தியே விஸ்வம் பராம் கோலாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே விஷ்ணுஜித்தன் என்கிற பெரியாழ்வார் வாழ்ந்து வந்தார். அவர் நந்தவனம் அமைத்து துளசி செடிகள் பூக்கள் எல்லாம் வளர்த்து அந்த நந்தவனத்திலே வளரக்கூடிய பூக்களை தொடுத்து அங்கிருக்கக்கூடிய வடபத்திர சாயி பெருமானுக்கு மாலையாக கட்டி அதை கொண்டு சேர்ப்பவர். இந்த கைங்கரியத்தை செய்து வரும் பெரியாழ்வாருக்கு ஒரு நாள் நண்பகல் 12 மணி, ஆடி மாதம், செவ்வாய்க்கிழமை, புற நட்சத்திரம், துலால் லக்னம் நிரம்பிய அன்று ஆண்டாள் நாச்சியார் துளசி செடிக்கரியிலே காணப்பட்டார். ஆண்டாள் பூமி பிராட்டியின் அம்சம். இந்த பூமி பிராட்டி எதற்காக அவதரித்தாள், ஏன் அவதரித்தாள் என்று நாம் பார்ப்போம். இன்றோ திருவாடி பூரம், எமக்காக அன்றோ ஆண்டாள் அவதரித்தாள். வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து. வைகுந்தத்திலே ஸ்ரீ விஷ்ணு பகவான் பூமி தேவி, ஸ்ரீதேவி, நீலாதேவி ஆகிய 3 தேவிகளுடன் காட்சி அளிப்பார். அந்த 3 தேவிகளில் ஒருவரான பூமி பிராட்டியின் அம்சமே இந்த ஆண்டாள். எதற்காக பூமி பிராட்டி அவதாரம் எடுக்க வேண்டும், அதை பற்றி பார்ப்போம். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என எம்பெருமானின் 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள். அதிலே இன்னும் கல்கி நடைபெறவில்லை. கலியுகத்திலே கல்கி நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இந்த வராக அவதாரமான 3வது அவதாரத்திலே ரண்யாக்ஷன் என்ற ஒரு அசுரன் இருக்கிறான். அந்த அசுரன் என்ன செய்கிறான், பூமி பிராட்டியை அபகரித்து கடலுக்கடியில் ஒழித்து வைத்து விடுகிறான். அப்போ பகவான் அவரை காப்பாற்ற வராக அவதாரம் எடுக்கிறார். எப்படி தெரியுமா? பாசி தூர்ந்த பார்மகர்க்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமில்லா பன்றியாம். பன்றி எப்படி இருக்கும்? 2 கோரை பற்கள் தெத்துப்பல் போலே வெளியே நீண்டிருக்கும். உடம்பில் நீர் எப்போதும் கசிந்து கொண்டே இருக்கும். இந்த பன்றியை போல அவதாரம் எடுக்கிறார். அதுதான் வராக அவதாரம். அவ்வாறு எடுத்து பூமி பிராட்டியை காக்கிறார், காப்பாற்றுகிறார். அப்போது தண்ணீரிலே இருந்ததாலே பூமி பிராட்டி நடுங்குகிறாள். இந்த லோகத்தை தாங்கும் தாய் அல்லவா, தான் நடுங்கும்போது மட்டுமல்லாமல் தாய்மை குணத்தோடு அப்போது கேட்கிறாள், சுவாமி, என் மைந்தர்கள், இந்த பூமியில் இருப்பவர்கள் எல்லாரும் வாழ்வில் உய்வு பெற, அதாவது மேன்மை பெற என்ன செய்ய வேண்டும், நீங்களே வழி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாள். அந்த உபாயத்தை கூறுங்கள் என்று வேண்டி கேட்கிறாள். அப்போது எம்பெருமான் 3 சுலபமான உபாயங்களை தெரிவிக்கிறார். உபாயம் என்றால் வழியை காட்டிக் கொடுக்கிறார். கீர்த்தனம், பகவானின் திருநாமத்தை வாய்விட்டு உச்சரிக்க வேண்டும். தஸ்மை பிரசுரார்ப்பணம் என்று அவன் திருவடியிலே புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிரபதன அப்படின்னு சுலபன், அவனை அடைவது மிகவும் எளிது. அவனது திருவடியில் ஆத்மசமர்ப்பணம் செய்ய வேண்டும். பகவானின் திருநாமத்தை உச்சரித்து பூக்களால் அவனை அர்ச்சித்து எப்பொழுதும் இந்த ஆத்மாவை அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் வராக பெருமான். இதை கேட்ட பூமி பிராட்டி அதை நடத்தி காட்ட வேண்டும் அல்லவா, வாயில் மட்டும் சொன்னால் போதுமா, அதை நடத்தி காட்டுவதற்காகவே ஆண்டாளாக அவதரித்தார். இது மட்டுமல்ல, இன்னும் காரணங்கள் உண்டு. இந்த அவதார நோக்கத்தை எவ்வாறு பூர்த்தி செய்கிறாள் என்பதை பார்ப்போம். பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்த ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதை என்று திருநாமம் இடுகிறார். ஏன்னா அவர் பூமாலை கட்டி தொடுப்பவர் அல்லவா, மாலை போன்று அவர் கையிலே அவள் அலங்கரித்ததாலே கோதை என்று பெயர் சூட்டுகிறார். கோதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பார்த்தாலும் கோ என்றாலும் பூமி பிராட்டி, இன்னும் காரணங்கள் உண்டு. கோ மங்களத்தை அருள்பவள், ஞானத்தை தருபவள், இப்படி பல அர்த்தத்தோடு கோதா என்றும் கோதை என்றும் பெயர் சூட்டுகிறார். இந்த கோதை என்னும் பாவை என்ன செய்கிறாள், கண்ணனுடைய திருநாமத்தை கேட்டே வளர்கிறாள். பெரியாழ்வார் பூவை தொடுத்து கொண்டே குழந்தைக்கு பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறார், ஸ்ரீமத் பாகவதத்தையும் விஷ்ணு புராணத்தையும் ஊட்டியே வளர்க்கிறார். கோதை வளர வளர அவளிடத்திலே கண்ணன் மீதான பக்தியும் வளர்ந்து வந்தது.
தனது தந்தை பெரியாழ்வார் கட்டி வைத்த அந்த பூ மாலையை எடுத்து தன் கழுத்திலே சூட்டிக்கொண்டு, கண்ணனுக்கு என்னை பிடிக்குமா, கண்ணனுக்கு உகப்பாக இருக்குமா என்றெல்லாம் அங்கிருந்து கண்ணாடி கிணறிலே அழகு பார்க்கிறாள். மீண்டும் அந்த மாலையை பழையபடி அந்த பூக்குடலே வைத்து விடுகிறாள். பெரியாழ்வாரோ இதை தெரியாமல் அந்த பூவை கொண்டு போய் வடபத்ரசாயி என்கிற ரங்கநாதருக்கு சாத்திவிட்டு வருகிறார். இப்படியே சில நாட்கள் நடந்து வருகிறது. ஒரு நாள் இது பெரியாழ்வாருக்கு தெரிந்து விடுகிறது. ஐயையோ, அபச்சாரம் செய்துவிட்டோமே என்று அந்த மாலையை ஒதுக்கிவிட்டு புதிதாக பூக்களை பறித்து புதிதாக ஒரு மாலையை கட்டு கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். ஆனால் பெருமாளோ அதை ஏற்கவில்லை. நான் ஆண்டாள் சூடிய மாலைதான் எனக்கு உகப்பாக இருக்கிறது, எனக்கு அதுதான் மிகவும் விருப்பம் என்று சொல்லி வருகிறார். ஓடி வந்த பெரியாழ்வார், ஆண்டாள் அரங்கனை ஆண்டு விட்டாய் அம்மா, கோதை நீ அவனுக்கு பிரியமானவளாகிவிட்டாள் என்று கூறிக்கொண்டு அவள் வந்து அந்த மாலையை எடுத்துக்கொண்டு போய் அரங்கனுக்கு சமர்ப்பிக்கிறார். அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்று இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. அன்று முதல் சூடி கொடுத்த நாச்சியாராக விளங்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார். பக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்ததாலே அதுவே அவளது சக்தியாயிற்று. தீராத பக்தி ஆழ்ந்த காதலாக முடிகிறது. அதனாலே அவள் கேட்கிறாள், அப்பா கண்ணனை நான் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். அதற்கான வழியை பெரியாழ்வார் எவ்வாறு கூறுகிறார் தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதத்திலே காத்யாயினி விரதம் என்று ஒரு விரதம் உண்டு. அந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக நம் மனதிற்கு பிடித்தவனை நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். நமக்கு மனதுக்கு பிடித்தவரே கணவனாக வருவார் என்று கூறுகிறார். உடனே ஆண்டாள் நாச்சியார் அதாவது கோதை என்ன செய்கிறாள் தெரியுமா? 5 வயதுதான் நிரம்பியவள் அப்போது. அவள் இந்த பார்வை நோம்பு இருக்கிறாள். எவ்வாறு இருக்கிறாள்? ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர் பாடியாகவும் உடன் இருந்தவர்களை கோபிகைகளாகவும் அந்த திருமாளிகையே வந்து நந்தகோபர் திருமாளிகையாக நினைத்து கொண்டு அவள் பாவை நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறாள். அந்த பாவை நோன்பு இருக்கும்போது தான் அழகான தமிழிலே பாசுரங்களை இயற்றுகிறார். அதுதான் திருப்பாவை. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருப்பாவை 30 நமக்காக அருளினாள் ஆண்டாள் நாச்சியார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூய் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவானின் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இனிமையான தீன் தமிழிலே அழகாக பாமாலை தொடுத்து கொடுத்தவள் அல்லவா? இந்த பாமாலையிலே நாம் அர்த்தத்தை காணலாம். தூயோமாய் வந்து தூமலர்கள் தொய்தெழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் மனது தூய்மையாக இருக்க வேண்டும். தூமலர்கள் கொண்டு அந்த எம்பெருமானை நாம் அர்ச்சிக்க வேண்டும். வாயினால் பாட வேண்டும், மனதில் சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறாள். இதை செய்தும் காட்டினாள் அல்லவா? பூமாலையும் தொடுத்து கொடுத்தாள் அரங்கனுக்காக, பாமாலையும் தொடுத்து கொடுத்தாள். இவ்வாறு சொன்னதை கேட்டதை வராக அவதாரத்திலே அந்த பூமி பிராட்டி கேட்டதை ஆண்டாள் நாச்சியராக அவதரித்து செய்து காட்டினாள். இந்த பாவை நோன்பை எவ்வாறு அரங்கன் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் ஆண்டாள் எவ்வாறு அரங்கனை அடைந்தாள் என்பதையும் நாம் அடுத்த பதிவிலே காண்போம். நன்றி.